இந்த சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. வணக்கம். இந்த ஒரு பொருளை தானம் கொடுப்பது உங்களின் வாழ்க்கையே மாற்றக்கூடும் தெரியுமா? பிரச்சனைகளோ இல்லாத வாழ்க்கை என்பது யாருக்குமே கிடையாத ஒரு வரமாகும். ஏனெனில் பிரச்சனைகளை நாமே வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல உதவியாக இருக்கும். ஆனால் பிரச்சனைகள் வரும்போது சேர்ந்து விட்டால் நாம் அடுத்த இலக்கை நோக்கி நகரவே முடியாது. ஏனெனில் நமது வாழ்வில் ஏற்படும் அனைத்து தடைகளையும் கடந்து வரும் ஆற்றலுடன் தான் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். மத நம்பிக்கையின்படி நாம் செய்யும் சில மாற்றங்கள் கூட நமது பிரச்சனைகளை நம்மிடம் இருந்து விலக்கி வைக்கும். அந்த வகையில் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய இந்த எளிமையான செயல்கள் உங்கள் எதிர்காலத்தையும் இல்லறத்தையும் பாதுகாக்கும் என்று நம் முன்னோர்கள் கூறப்பட்டுள்ளது. இந்த பதிவில் உங்கள் வாழ்க்கையை எளிமையாக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்னவென்று பார்க்கலாம் வாங்க. வேலை தொடர்பான பிரச்சனைகள். உங்களின் கடுமையான முயற்சிகளுக்கு பின்னாரும் வேலை தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் தடைகள் இருந்தால் புதன்கிழமையில் தேவைப்படும் ஏழை ஒருவருக்கு அரிசியை தானமாக கொடுங்கள். உங்கள் வேலை விரைவில் வெற்றிகரமாக முடியும். நிதி நெருக்கடி. வீட்டில் கொடுமையான நிதி நெருக்கடி இருந்தால் சிவப்பு சந்தனத்துடன் சில சிவப்பு ரோஜா இதழ்களை 58 ரூபாய் வைத்து அதனை ஒரு சிவப்பு துணியால் கட்டுங்கள். அந்த முடிப்பை நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைத்தால் உங்கள் பணப்பிரச்சனை விரைவில் காணாமல் போகும். வியாபார வெற்றி. வியாபாரத்தில் வெற்றியை நிலைநாட்ட 5 எலுமிச்சை பழங்களுடன் சில மிளகு மற்றும் கடுகை சேர்த்து உங்கள் கடை அல்லது பணி செய்யும் இடத்தில் உள்ள அனைத்து மூலைகளும் வைக்கவும். அடுத்த நாள் காலையில் அவற்றை ஒரு துணியால் மொத்தமாக கட்டி ஓடும் தண்ணீரில் விட்டுவிடவும். இது உங்கள் கெட்ட நேரத்தை உங்களை விட்டு போக வைக்கும். தம்பதிகளுக்கு இடையேயான சண்டை. தூங்குவதற்கு முன் மனைவியின் பக்கத்தில் சில கற்பூரத்தையும் கணவன் பக்கத்தில் சிறிது குங்குமத்தையும் வைத்து கொண்டு தூங்கவும். இது உங்களுக்கு இடையே இருக்கும் பிரச்சனைகளை விரைவில் தீர்க்கும். மேலும் அவர்களுக்கு இடையேயான நேசத்தை அதிகரிக்கும். உங்களுக்குள் இருக்கும் சச்சரவுகள் தீர்வரும். இதனை தொடர்ந்து செய்யவும். விவாகரத்தை தவிர்க்க. தம்பதியர்கள் பிரிவு முடிவெடுத்து விட்டால் அதனை தவிர்க்க விரும்புவார்கள். ஒரு ஆலமர இலையை எடுத்துக்கொண்டு அதில் கணவன் மனைவியின் பெயரை சந்தனத்தால் எழுதவும். பின்னே இதனை புனித நீரில் நனைத்து தம்பதிகள் உறங்கும் அறையில் வைத்து விடுங்கள். அது அவர்களுக்கு இருக்கும் விவாகரத்து இனத்தை விரைவில் போக்கும். செல்வத்தை பெற. செவ்வாய்க்கிழமையில் 22 அமரச இலைகளை எடுத்துக்கொள்ளவும். கிழக்கு திசையில் அமர்ந்து அதனை இலைகளும் ராமநாதத்தை எழுதவும். பின்னர் அந்த இலைகளை ஆஞ்சநேயர் பாதத்தில் வைத்து வழிபடவும். அதன் பின்னர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் நீங்களே உணர்வீர்கள். கடை பிரச்சனை தீர. உங்கள் அதிக கடன் பிரச்சனை தீர்ந்தால் சுக்கபட்ச தினத்தன்று அரிசி மாவுடன் வெள்ளம் கலந்த அதனை அனுமனுக்கு வைத்து வழிபட்டால் சில வாரங்களிலே உங்கள் கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும். இதில் உங்களின் முயற்சியும் இருக்க வேண்டும். கடவுள் வழிதான் காட்டுவார். நாம் தான் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் குழப்பம். உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து குழப்பங்கள் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். அரிசி மாவுடன் சிறிது கரும்பு எண்ணெய் சேர்த்து துர்கை அம்மனுக்கு வைத்து வியாழக்கிழமையில் வழிபடுங்கள். இது விரைவில் நீங்கள் இந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியை மீட்டு தரும். எனவே மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்க. நன்றி.